இந்த வீடியோவில் இனிஷியல் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சில அகாடமிலாம் 50 days plan to crack exam, 100 days plan to crack exam அப்படிலாம் போடுவாங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை 50 days 100 days படித்தாலும் கிளியர் பண்ண முடியாது. மினிமம் ஒரு 1 year ப்ரிப்பரேஷனாக அது வேணும். அடுத்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரிவிஷன் டெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். சக்ஸஸ்க்கு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது, நம்ம ஸ்டடியாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு சிலர்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாமுக்கு ஒரு 60 to 90 days தான் டைம் இருக்கும். அந்த ஸ்பேனில் படிச்சலாம் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியாது. நம்ம நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மாதிரி நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். அது மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு சிலபஸ் ஃபஸ்ட்டு நம்ம கோர் டெக்னிக்கல் தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த என்டையர் சிலபஸை நம்ம முடிக்கிறதுக்கே மினிமம் 1 year எடுத்துக்கும். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து டிஆர்பிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா டிஆர்பியில் வெயிட்டேஜ் எதுக்கு அதிகம், வெயிட்டேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வெயிட்டேஜ் வந்து IEOR அதிகம், அதுக்கடுத்து மேனுஃபேக்சரிங், அதுக்கடுத்து மேக்ஸ்க்கு அதிகம். ஸோ வெயிட்டேஜ் பேசிஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதுமாதிரி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ், இது டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸாம் மாறும் சரியா. இல்லை உங்களுக்கு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எனக்கு ஈஸியாக இருக்குது, எனக்கு ஒரு சில சப்ஜெக்ட் நல்லா வருது அப்படின்னா நீங்கள் அந்த சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோ அதுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். இல்லை நீங்கள் கோச்சிங் சென்டர்லாம் போகிறீங்க, இல்லை ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறதே நான் ஆர்டராக பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூனிட் 1லேருந்து யூனிட் இப்போ 10 units இருக்குன்னா லைனாக யூனிட் வைஸ் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது அது ஒவ்வொருத்தரோட கன்வீனியன், நீங்கள் எங்கேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் கிராக் பண்ணணும் அப்படின்னா, கிராக் பண்ணி ஜாப் போகணும் அப்படின்னா 75% ஆஃப் மார்க்ஸ் வேணும். ஒரு இப்போ ஒரு 10 units இருக்குது அப்படின்னா ஒரு 7 units கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அப்படி படிச்சிங்க அப்படின்னா இப்போ 70% ஆஃப் கொஷின்ஸ் அதில் வருது அப்படின்னா ஒரு 60% ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு 10% அப்படியும் ரொம்ப டஃப்பாக இருக்கும், ஒரு 60% மார்க் அதுலேருந்து வந்துடும். அப்புறம் நீங்கள் ஒரு ரிமைனிங் 30% வந்து நீங்கள் பேசிக்ஸு, அதோட கான்செப்ட்ஸு, ஷார்ட்கட்ஸு, இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு 15% வரும். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 75% நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். 75% வந்து சஃபிஷியன்ட் ஃபார் மேலுக்கு. அதே ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 50 to 60% போதும் மெக்கானிக்கலுக்கு. இப்போ நீங்கள் வெயிட்டேஜ் பேசிஸ் எடுத்தீங்க அப்படின்னா இது சாம்பிளுக்கு ஒரு எக்ஸாமோட வெயிட்டேஜ் நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி அடுத்தடுத்து வீடியோஸில் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு இண்டிவிஜுவல் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணுங்கிற பற்றி நான் போடுறேன். இது வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்க்கு அதிக வெயிட்டேஜ் இருக்குது. அப்போ நீங்கள் வெயிட்டேஜ் பேசிஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேருந்து கொடுங்க. அதே மாதிரி டிஆர்பிக்கு இது மாறும், மற்ற எக்ஸாம்ஸ்க்கும் மாறும். இல்லை ஜென்ரலாக நான் இனிஷியலாக இப்போ தான் ப்ரிப்பரேஷனே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அப்போ நான் எது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட் வரும். நீங்கள் கேட் சிலபஸை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், அது ஒரு பேட்டர்ன். சரி, கேட் சிலபஸ் வச்சு நீங்கள் கேட்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாம்ஸுக்கும் கேட் சிலபஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இல்லை நான் ஜென்ரலாக படிக்க ஆரம்பிக்கிறேன்றவங்க எல்லா சிலபஸையும் எடுத்து இப்போ நம்ம தியரிஸ் ஆஃப் மிஷினுக்கு ஒரு 4 syllabus டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ், கேட்டு, டிஎன்பிஎஸ்சி மோட்டர் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர், இந்த 4 syllabus எடுத்து கம்பைன் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் காமனாக இருக்கிற டாபிக்ஸை ஃபஸ்ட்டு படிச்சிடலாம். சரியா, காமனாக இல்லாத டாபிக்ஸை எல்லா சப்ஜெக்டையும் காமன் டாபிக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் படிக்க ஆரம்பிக்கலாம். இது ஒரு ஸ்டைல், நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இனிஷியலாக ஒரு அகாடமியோட மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அதை பேஸாக வச்சு நீங்கள் அது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஒரு சில சப்ஜெக்ட்க்கு, இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்எஸ் ரெட்டன் நல்ல ஸ்டாண்டர்ட் புக்கு, பன்சால். இந்த எஸ்எஸ் ரெட்டன் பன்சால் நீங்கள் ஒரு டைம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேட் ப்ரீவியஸ் இயர் கேட் கொஷின், ஐஏஎஸ் கொஷின், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி மோட்டர் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் இதோட கொஷின்ஸ் நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் அகாடமிக் கோச்சிங் மெட்டீரியல் இருக்கும், ஸோ அதில் நீங்கள் டாப் கோச்சிங் சென்டரோட மெட்டீரியல் எடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும். அதில் நீங்கள் ஒரு டைம் படிச்சுட்டு நீங்கள் கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது யூனிட் 1 நீங்கள் இப்போ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் போகிறீங்கன்னா இஎம்ஓ டைம் ரிவிஷன் பண்ணிருங்க. அடுத்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து இஎம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ரெண்டுமே ரிவைஸ் பண்ணுங்கள். சரி, ரிவிஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கும் போதும் நோட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஷார்ட் நோட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் 10 units முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ட்ராவல் டைமில் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 hour ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷார்ட் நோட்ஸ் கம்பல்சரி நீங்கள் எழுதி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 year ஃபுல் சிலபஸையும் நான் முடிச்சிட்டேன்.
பேரலா அந்தந்த ரிவிஷனை முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து 1 இயருக்கு அப்புறம் நீங்க என்டையர் 10 யூனிட்டும் 1 ரிவிஷன் சரி ரிவிஷன் பண்ணி உங்களோட லெவல் என்னன்னு தெரியணும். ஸோ அதுக்காக டெஸ்ட் சீரீஸ் சரி டெஸ்ட் சீரீஸ் நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நம்மளோட மெக் ஸ்பேஸ்லயும் நம்ம அடுத்த மாசம் டெஸ்ட் சீரீஸ் லான்ச் பண்றோம் எல்லா எக்ஸாமுக்கும், டிஆர்பி, பாலிடெக்னிக் இன்ஜினியரிங், டிஎன்பிஎஸ்சி, கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ், கேட், இது எல்லாத்துக்குமே டெஸ்ட் சீரீஸ் லான்ச் பண்றோம். நீங்க மெக் ஸ்பேஸ்லயும் நீங்க டெஸ்ட் சீரீஸ் எடுக்கலாம், இல்ல வேற உங்களுக்கு கோச்சிங் சென்டர் பிடிச்சிருந்தா அதுலயும் நீங்க டெஸ்ட் சீரீஸ் எடுத்துக்கலாம். நான் எனக்கு அடுத்து எக்ஸாமே இல்லை, நான் எதுக்கு இப்போ எழுதி டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறது அப்படின்னா, கேட், ஐஎஸ், டான்செட் இதெல்லாம் இயர் பை இயர் வரும், அது உங்களோட லெவலை நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆன்சர் வரல அப்படின்னா அதே உங்க ஃப்ரெண்டுக்கு ஆன்சர் வரலாம், அப்போ உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நீங்க குரூப் ஸ்டடி பண்ணீங்கன்னா டைம் சேவ் ஆகும், கான்செப்ட்ஸும் கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாம் அங்கிருந்து உங்களுக்கு கிடைக்கும். குரூப் ஸ்டடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒவ்வொரு எக்ஸாமும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.